கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில் கடந்த ஜூலை 13ஆம் தேதி மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் மரணமடைந்ததை தொடர்ந்து ஏற்பட்ட மக்கள் போராட்டம் கலவரமாக மாறினது. இந்த கலவரத்தில் பள்ளி மட்டுமல்ல பள்ளியில் நிறுத்தப்பட்ட வாகனங்கள் உட்பட பள்ளி முழுவதும் சூறையாடப்பட்டது. இது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அதில் புது ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஒரு பரபரப்பான தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கிறது. அது என்னென்னா, போராட்டக்காரர்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளே புகுந்து சூறையாடியது மட்டும் இல்லை, அங்கு நிறுத்தி வைத்திருந்த வாகனங்கள், பாதுகாப்புக்கு சென்ற போலீஸ் வாகனங்களை தீ வைத்து எரித்தனர். மேலும் இதில் பள்ளி தாளார வீட்டில் புகுந்து 275 பவுன் நகை மற்றும் 30 லட்சம் ரொக்கம் ஆகியவற்றையும் இந்த கலவர கும்பல் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் வெளியாகி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது, மாணவி மர்ம மரண வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த பள்ளி தாளாளர் ரவிக்குமார் கனியாமூர் கலவரத்தின் போது தனது வீட்டில் புகுந்து 275 பவுன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 30 லட்சம் ரொக்கத்தை கொள்ளையடித்து சென்ற கலவரக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடைய நபர்களை கைது செய்ய சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் கூறும்பொழுது, கனியாமூர் பள்ளி கலவரத்தின் போது பள்ளி தாளார் வீட்டில் புகுந்து நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றது தொடர்பாக கண்காணிப்பு கேமரா மூலம் சிக்கியவர்கள் கலவரத்தில் கலந்து கொண்டவர்கள் என சுமார் 20க்கும் மேற்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், ஆனால் நகை பணத்தை கொள்ளையடித்து சென்ற கும்பல் யார் என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் தகவல்கள் தெரிவித்துள்ளனர். மாணவி ஸ்ரீமதி மர்ம மரண வழக்கை தொடர்ந்து சிபிசிஐடி விசாரித்து வர நிலையில் தற்போது பள்ளி தாளாளர் வீட்டில் 275 பவுன் தங்க நகைகள் மற்றும் 30 லட்சம் ரூபாய் கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு பிரிவு அதிகாரிகளிடத்தில் புகார் கொடுத்திருப்பது தொடர்பான இந்த தகவல்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சம்பவம் தொடர்பான உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலில் வெளியாகிற இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.